வணக்கம் இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணோம் நிஃப்டியில் போர்ஷன் வந்து எடுத்திருக்கோம் பட் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஹெவி வாலட்டைல் மார்க்கெட் ஒரு மாதிரி சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்கு இன்றைக்கி எந்த சைடுமே ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் இல்லை மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சைடும் ஒரு சிங்கிள் ட்ரெண்டாக அப்படியே தொடர்ந்து அப் சைடு இல்லாட்டி தொடர்ந்து டவுன் சைடு இந்த மாதிரி மூவ்மெண்ட்டே இன்றைக்கி தரல சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலியமாக மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஆகும் அதில் இன்னும் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் இருக்குது அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் இது போக நாங்கள் கமாடிட்டி லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் இந்த லெவல்ஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் எப்படி இது பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலும் சரி இல்லைன்னா நம்பர் கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ப்ரீவியஸ் டேனுடைய ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு இன்னைக்கு கொஞ்சம் நேற்று மார்க்கெட் டவுனில் இருந்தாலும் இன்னைக்கு ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் ஆக்டிவிட்டியோட மார்க்கெட் கொஞ்சம் ஏற ட்ரை பண்ணுச்சு ஓகே இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் ஏற ட்ரை பண்ணுது மார்க்கெட் ஓப்பனிங்கில் கேப் டவுனாக இருந்தாலும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரெக்கவர் தான் வந்து பண்ண ட்ரை பண்ணுது ஸோ ஏற தான் ட்ரை பண்ணுது அப்படின்றனால இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து நிஃப்டி கால் ஆப்ஷனில் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணோம் ஸோ கால் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு அந்த மாதிரி எடுத்தோம் ஸோ நாங்கள் நிஃப்டி கால் ஆப்ஷன் அஞ்சு லாட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆனால் பெரிய மூவமெண்ட் வந்து தரல மார்க்கெட் நாங்கள் போர்ஷன் எடுத்தோன்னே ஒரு மூவ்மெண்ட் சடனாக கொடுத்துச்சு பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அகெயின் வந்து அந்த கால் ஆப்ஷன் கீழே ட்ராக் பண்ணி கீழே வந்து வந்துடுச்சு ஓகே மறுபடியும் மார்க்கெட் கீழே தான் வருது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்து கீழே வந்துட்டு ரெக்கவர் பண்ணல இந்த நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி இந்த ரேஞ்சு கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டச் ஆகிட்டு ரெக்கவர் ஆச்சு ஸோ ரெக்கவர் பண்ணையில் நாங்கள் அப்போதைக்கு ஒரு ரெண்டு லாட் கவர் பண்ணிட்டோம் கவர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச்கிட்ட தொட்டுச்சு ஓகே இந்த ரேஞ்சு கிட்ட வரையில் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் மாதிரி கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு கேண்டிஸ்டிக் வச்சு பார்க்கல ஏன்னா மார்க்கெட் ஒரு தடையும் இந்த ரேஞ்சு கிட்டே வரும்போதெல்லாம் அதை டச் பண்ணிட்டு மேலே தான் வந்து ஏற ட்ரை பண்ணுதுன்ட்டு ஸோ இப்போ கொஞ்சம் லாட்ஸ் வந்து ஆட் பண்ணோம் ஸோ இப்போ லாட்ஸ் வந்து கொஞ்சம் நிஃப்டியில் லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் ஏறிச்சு பட் அப்போதைக்கும் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டாக அப்படியே நைன் டூ ஃபிஃப்டி எல்லாம் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போயிட்டு பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே வந்துடுச்சு ஸோ இதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் லாட்ஸை ஒரு ஏழு லாட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணிட்டோம் இப்போ கால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் இருந்துச்சு அது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு லாட் வந்து எங்களுக்கு பொஷன் இருக்குது கையில் ஸோ அந்த பொஷன் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நாங்கள் பை பண்ண ரேஞ்சுக்கிட்டையே வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒன் டென் அந்த ரேஞ்சு கிட்டக்க நாங்கள் வந்து நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் கால் ஆப்ஷனில் வந்து எடுத்துருந்தோம் ஸோ இப்போ ஆவரேஜ் செல்லிங் ரேட் ஒன் டுவெண்ட்டி டூ கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ட்ராக் ஆகி கீழேயே வந்து வந்துருச்சு மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல் லுக் அவுட் லுக் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் செவன்டி ஃபைவ் ரேஞ்சை டச் பண்ணிட்டு டச் பண்ணிட்டு மேலே ஏற ட்ரை பண்ணுது பட் நிறையா டைம் பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் லுக்கில் பார்க்கும்போது ஏதோ டபுள் டாப் பேட்டர்ன் அந்த மாதிரி தான் வந்து பார்க்கறதுக்கு வந்து தெரியுதே தவிர மார்க்கெட் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா ரொம்பவே வந்து கீழே வர மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் ஓவரால் லுக் ஓவரால் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எத்தனையோ தடவை ஏற ட்ரை பண்ணாலும் ஈஸியாக வந்து செல்லிங் ட்ரெண்டு போக போகிற மாதிரி இருக்குது ஓவரால் சுச்சுவேஷனும் சரியில்லாதனால மார்க்கெட் இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வேற தோணுது அதே சமயத்தில் எக்ஸ்பெரின்றனால மார்க்கெட்னுடைய ப்ரீமியம் கரையிற்கு அதிக சான்ஸ் இருக்கனால இப்போதைக்கு மிச்சருக்கு ரெண்டு லாட்டையும் கவர் பண்ணுறோம் ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபோர் தௌசண்ட் தான் வந்து எங்களுக்கு ப்ராஃபிட் வருது ஏன்னா இப்போதைக்கு ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே லாஸ் காட்டிகிட்டு இருக்கு ஸோ டோட்டல் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்பாரிச்சிருந்தோம் இன்னும் அந்த ரெண்டு லாட் கவர் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் தான் வந்து இன்னைக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து வருது ஸோ ஃபோர் தௌசண்டில் இப்போதைக்கு கவர் பண்ணுறோம் பேலன்ஸ் இருக்க ரெண்டு லாட்டையும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நிஃப்டியில் வந்து கவர் பண்ணிக்கிறோம் ஒன் நாட் சிக்ஸ் வாங்கின கிட்டே வந்ததனால கொடுக்குறோம் இப்போதைக்கு இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் எங்களுக்கு ரேஞ்ச் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணதில் தெரிஞ்சிருச்சு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ரேஞ்ச் தெரிஞ்சதுனால லாட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால ப்ராஃபிட் வந்து ஒரு நாலாயிரம் கிட்டக்க வந்துச்சு இதே வந்துட்டு நம்ம ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுன்னு ஒரு பொசிஷன் எடுத்ததோடையே நம்மகிட்ட இருக்க ஃபுல் அமௌண்ட் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்டுருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஓப்பனிங்லேயே மாட்டிக்குவோம் நம்மளால் லாட்ஸும் இன்க்ரீஸோ இல்லை ஒரு ஆவரேஜோ எதுவுமே பண்ணியிருக்க முடியாது நமக்கு வந்து ஓவராலாக ரேஞ்ச் எங்கிட்டு போயிட்டு வருதுன்னு தெரிஞ்சாலும் நம்மளால் சம்பாதிக்க முடியாது ஏன்னா எப்பயும் ஃபுல் ஃபண்டை போட்டு ஃபுல் ட்ரேட் பண்ணிடக்கூடாது எப்பையும் ஃபண்டு நாளாக ஒன் ஒரு மடங்காக பிரித்து பண்ணுறதுனால இந்த மாதிரி ரேஞ்ச் போன் மார்க்கெட் வரையிலையும் நம்மளால் சமாளிக்க முடியும் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து ஓவரால் லுக்கில் ப்ராஃபிட் கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இது எப்படி கற்றுக்கிறது ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ட்ரி எப்படி எடுக்கிறது இதனுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிம்பல் செலக்ட் பண்ணிக்கோங்க இதுபோல் நாங்கள் கமாடிட்டிக்கு லெவல்ஸும் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம் என்னுடைய டீட்டெயிலும் தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் டி மேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டீங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் நன்றி